வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் தரைன் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன். ஏற்கனவே நம்ம முதல் தரைன் போரை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது தரைன் போர். எங்கு நடைபெற்றது, எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது, இந்த போர் யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது, இந்த போரில் வெற்றி பெற்றவர் யார், போருக்கு பின்னான நடந்த நிகழ்வுகள் என்ன, விளைவுகள் என்ன, பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இரண்டாம் தரைன் போர் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் தரைன் போர் நடந்த அந்த தரைன் அப்படிங்கிற இடத்துலையே தான் இந்த போரும் நடந்துச்சு. என்ன காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1192, ஒரே வருடத்தில் முதலாம் தரைன் போர் 1191 நடந்துச்சு. இந்த போர் அதற்கு அடுத்த வருடம் 1192 நடைபெற்று இருக்கிறது. இந்த போரில் ஈடுபட்டவர்கள் யார், யாருக்கு யாருக்கும் இடையே இந்த போர் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் தரையின் போர் நடைபெற்றது யாருக்கு, கோரி முகமது, பிருத்திவிராஜ் சௌகான் இரண்டு பேருக்கும் தான் மீண்டும் இந்த போர் நடைபெற்று இருக்கிறது. கோரி முகமது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த பாடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். நேரடியாக இந்த பாடத்துக்கு வந்தவங்களுக்காக இந்த விளக்கம். கஜினி முகமது துருக்கிய படையெடுப்பின் மூலமாக இந்தியா வந்தபோது கஜினி முகமதுவுக்கு கீழே திரை செலுத்துகிற ஒரு மன்னனாக இருந்தவர் தான் கோரி முகமது. கோரி என்ற ஒரு சிறு இடத்தை ஆட்சி புரிந்தவன் இந்த கோரி முகமது. முகமது கஜினி இறப்பிற்கு பிறகு தன்னை ஒரு சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களை தன் கட்டுப்பாட்டில் பிடித்து வைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவன் கோரி முகமது. அதன் வகையிலே தான் டெல்லியையும் அஜ்மீரையும் கைப்பற்றுவதற்காக பிருத்திவிராஜ் சௌகான் மீது போர் தொடுத்திருக்கிறார். இது நம்ம முதலாம் தரைன் போர்லேயே நம்ம பார்த்துட்டோம். பிருத்திவிராஜ் சௌகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரஜபுத்திர அரசர், டெல்லி அஜ்மீரை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ரஜபுத்திர அரசர். இருவருக்குமான போர், போருக்கான பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் சௌகான் வெற்றி பெற்று விடுகிறார். அந்த கோபத்தின் காரணமாக பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு பிருத்திவிராஜ் சௌகானை வீழ்த்தி டெல்லியையும் அஜ்மீரையும் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் போர் தொடுத்து வருகிறான் முகமது கோரி. இதில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக கோரி முகமது தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய படை, பிருத்திவிராஜ் சௌகான் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு வந்து போர் தொடுத்தான் முகமது கோரி. சரி, போருக்கு பின்ன என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போர் நடந்து கொண்டிருக்கும் போதே கோரி முகமது இந்த போரை தவிர்க்க வேண்டுமென்றால் பிருத்திவிராஜ் சௌகான் வந்து இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுகிறார். அதற்காக கெடு விதிக்கிறார். ஆனால் அதற்கு இணங்க மறுத்த பிருத்திவிராஜ் சௌகான் என்ன பண்ணுறாருனா, சமாதானம் பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்றாரு. ஆனாலும் பாருங்கள், அதுக்கு உடன்படாத கோரி கடுமையாக போர் தொடுத்து பிருத்திவிராஜ் சௌகானை கைது செய்கிறார். பின்பு அவரை சிறையில் அடைத்து பிருத்திவிராஜ் சௌகானின் கண்களை தோண்டி அவரை துன்புறுத்தினார் என்பது வரலாற்று குறிப்பு. அதற்கு பிறகு பிருத்திவிராஜ் சௌகான் வந்து கொலை செய்யப்படுகிறார். இதுதான் இரண்டாம் தரைன் போரில் தேர்வுக்கு தேவையான மிக முக்கியமான குறிப்புகள். இதில் எந்த மாதிரியான கேள்விகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் தரையின் போருக்கும் முதலாம் தரையின் போருக்கும் இடையே இருக்கக்கூடிய வருடங்கள் எத்தனையும் கூட கேட்கலாம். ஏன்னா நம்ம அதை எதிர்பார்க்காம போயிடுவோம். இது கேட்கும்போது எந்த வருடத்தில் முதல் போர் நடந்தது, எந்த வருடத்தில் இரண்டாம் போர் நடந்தது, ஒரு சின்ன குழப்பம் வரும். இந்த போரில் ஈடுபட்டவர்கள் யார், இது சரியாக தவறான கூட்டு வகையில் கேட்டுருவாங்க. பிருத்திவிராஜ் சௌகானுடன் முகமது கோரி வந்து போரிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கூட்டு வகையில் ஒரு கேள்வி கட்டாயம் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த போருக்கு பின்னான நிகழ்வுகளை கூட கூட்டு வகையில் கொண்டு வந்து கேள்வித்தால கொஞ்சம் கடினமாக கேட்கணுன்னாங்கன்னா, அதுவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த போருடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.